வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் ரீலாக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பெஸ்ஸி பெசன் நகர் பீச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம். சண்டே ஆயிடுச்சு. வருண் வந்து பீச்சுக்கு போக ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பான் யூஸ்வலாவே, அதனால சரி ஓகே அப்படின்னு இன்னைக்கு ஃபேமிலியா கிளம்பி பெஸ்ஸிக்கு போயிட்டு இருக்கிறோம். வருண காட்டுங்க. வருண் ஹாய், சே ஹாய். அவனுக்கு தேவையானது எல்லாம் இந்த பேக்ல பேக் பண்ணி எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஆனா நம்ம இப்போ ஆவடியில இருந்து பெஸ்ஸிக்கு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியிருக்கும். 30 கிலோமீட்டர் இன்னைக்கு சண்டே அப்படிங்கறதுனால பெருசா டிராபிக் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் ஆன் த வேல தான் தெரியும் அங்க. ஆனா இதோட என்ன இன்னொரு பிரச்சனை என்ன பெஸ்ஸில அப்படின்னா கார் பார்க்கிங் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஸோ அதனாலதான் இப்பவே இந்த டைம்லயே கிளம்பிட்டோம். ஸோ இந்த டைம்ல கிளம்பினா பார்க்கிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட மறக்க வேணாம், சீட் பெல்ட் போடுறது நல்லது. அதே சமயம் வீடியோ எடுக்க வேணாம்னு நீங்க சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஆனா நான் ரோடமதான் பந்து ஓட்டுவேன், எங்கேயும் வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன். என்ன இருந்தாலும் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடும்ல, நம்ம இதோட கட் பண்ணிட்டு நம்ம பெஸ்ஸி பீச்சுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்தரா நம்ம வந்து வீடியோ டேக் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி வருணோட ஸ்கூல் இங்க இருக்குது. பின்னாடி ஒரு மகால் தெரியும், அதுதான் எங்களுக்கு எப்பவுமே உட்காரவே மாட்டான். எங்க போனாலும் அவனுக்கா எப்ப கால் வலிக்குதுன்னு அவன் நினைக்கிறானோ அப்பதான் உட்காருவான். வருண் உட்காருடா இங்க சொன்னோட உட்காந்துட்டான். இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அங்க பாரு தங்கிதா தெய்வமா, இவன் பொண்டாத்தி தங்கிதா தெய்வமா தானே அசிமா தானே, அதாவது கெளி ரோட்ல ஓட்டிருக்கேன். தெரிஞ்சா பேசு இல்லாட்டி சும்மா இரு. தெரியறனாலதான் பேசுறேன், கண்ணுக்கு தெரியுது இல்ல. என் ஆளு பரமேஸ்வர் கூட தான் சைவம், நான் பரமேஸ்வரி சைவம் அழி போட்டிருக்கேன். வருண் எங்க வந்திருக்கோம், யாரு கூட வந்தோம்? ஸோ வந்தாச்சு பீச்சுக்கு. ஸோ பெசன் நகர்லயும் ஸ்மார்ட் பார்க்கிங் இருக்குது இல்ல, ஸோ அதுல வந்து கார் பார்க்கிங் கிடைக்கும். மோஸ்ட்லி 5 o'clock முன்னாடி வந்தீங்கன்னா பார்க்கிங் கிடைக்கும், இல்லைனா வாய்ப்பே இல்லை. காருக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, டூ வீலருக்கே கஷ்டம், காருக்கு எங்க கிடைக்க போகுது? நம்ம நிறைய டைம் அனுபவிச்சிருக்கோம் அதை. உடைஞ்சிருச்சுன்னு தெரியல. இங்க பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்தா, ஆனா இதுதான் ரியாலிட்டி. ரெண்டு பேரும் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க மண்ணுல. இங்க பாருங்க, பாவி பாவி. ஓகே, பிரியங்கா என்னமோ இதுக்காக வருவார் பீச்சுக்கு.
முத போனி பண்ணிட்டா. ஆக்சுவலாக எப்போவுமே நான் இது பீச் தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கவே மாட்டேன் நான். அது ஏன்னு தெரில, சின்ன வயசோட அந்த இது போயிடுச்சு. சும்மா பீச்சுக்கு வந்தால் வருண்காக வருவோம். அவனும் ரொம்ப மோஸ்டாக போய் இறங்க மாட்டான். கூட்டிகிட்டு போவோம்னா கூட்டிகிட்டு, அதாவது வேணும்னு கேட்டால் போய்ப்பான். இப்போ பொறுக்க ஆரம்பிச்சிட்டா. பொறுக்கிட்டியா? என் மாமா நிலா காயிற மாதிரி வெயில் காஞ்சிட்டு இருக்காரு. ஓகே, இது அடுத்த ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட். பிரியங்கா, இது சாப்பிடுறது தானே வேற கண்ணு வைக்காத போடா. அவனுக்கு கொஞ்சம் கூடு. வந்துட்டு உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டான் வருண். எவ்வளோ ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போமா, அவ்வளோதான் இருக்கும். வீட்டுக்கு போகலான்ட்டான். அவனோட ஃபைனல் டச் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம். ஓகே, ஸோ வருணுக்கு பிடிச்ச மேங்கோ பார் வாங்கியாச்சு. ஸ்பிரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டு தான் வருவேனுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே போகும்போது இவர் கூப்பிட்டாரு, வாங்க ஸ்பிரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டு போகலான்னு. ஆனால் போயிட்டு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ திரும்ப அதே ஷாப்புக்கு வந்தாச்சு. இந்த கடை பெரிய சென்னை எக்ஸ்பிரஸ் ஸ்பிரிங் பொட்டேட்டோ. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே வருண், பிடிச்சிக்கோ நல்லா. இப்போ கன் ஷூட்டிங். வாவ், அது சரி. நான் எய்ம் பண்ணது வேற. வாவ், இது ரெண்டாவது ரவுண்டு. ரெண்டாவது ரவுண்டு லைட்டா புரிஞ்சு எடுத்து சாப்பிடலாமா? வருண் கூப்பிடுவோமா? சாப்பிடணும். வருண் ஒரே ஒரு வாங்கி வாங்கிக்கோ. ஒரே ரூபாய் வாங்கினீங்கன்னா கூட்டு போவாய். சூப்பரா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கா? ஆன் தி வே டு கார் பார்க்கிங். எப்படி வந்தோம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அப்படித்தானே இருக்குது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். கார் பார்க்கிங் 1 hour வந்து 20 rupees பே பண்ணிட்டு இப்போ எத்தனை நேரம் ஆச்சுன்னு தெரியல. கார்ல பின்னாடி எழுதிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம இப்போ வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். பெசன் நகர்ல இருந்து கிளம்பியாச்சு.